Welcome to our channel, Taste My Food. Assalamu alaikum. Hello friends, ellarum eppadi irukkeenga? Nalla irukkeengala? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீட்நட் நூடுல்ஸ். நேமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் நூடுல்ஸை வச்சு செஞ்சுருக்கோம். நூடுல்ஸ் சொல்லப்போனால் அந்தளவுக்கு ஹெல்த்தி இல்லை, பட் இந்த நூடுல்ஸ் கூட நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நூடுல்ஸ் நம்ம கொடுத்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக நம்ம நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஒரு கால் கப் அளவுக்கு நான் முந்திரி ப்ளஸ் இந்த பாதம் ரெண்டுத்தையும் நான் கலந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக கூட போட்டு எடுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ, பாதம், முந்திரி, வால்நட் சொல்லிட்டு எது வேணாலும் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சேம் அதே பேனில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு 2 பல்லு பூண்டு, காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான் இந்த காஞ்ச மிளகாய். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த தண்ணிலாம் வத்துற வரைக்கும் இந்த பீட்ரூட்டை நம்ம வேக வைக்கலாம். நான் தண்ணி சேர்த்து அந்த வேக வச்சது வந்து அது வீடியோவில் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிங்க. தண்ணியை ரொம்ப ஓவராக ஆட் பண்ணிடாதீங்க. சும்மா 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். நான் போட்ட தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறிட்டோம். ஆறிட்ட பிறகு பார்க்கலாம். நல்லா ஆறிட பிறகு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சதோல அந்த நட்ஸையும் போட்டுட்டு தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. அரைச்சி எடுத்தாச்சு. பார்க்கும் போதே பாருங்கள் செம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு பீட்ரூட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நாம் நூடுல்ஸை வந்து தனியாக பாயில் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு பேனில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து இப்போ நல்லா சூடாக இருக்குது. இதில் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் போடுறேன். நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி நூடுல்ஸ் ஒரு 2 பேக்கெட் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்பெகட்டி இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவராக குக் பண்ண அவசியம் இல்லை. ஒரு 80% குக் பண்ணால் போதும். நம்ம சேனலில் ஆல்ரெடி நூடுல்ஸ் ரெசிபிலேயே ஒரு 3-4 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும் போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எந்த அளவுக்கு இந்த நூடுல்ஸை வேக வைக்கணும்னா உன்னை கையில் எடுத்துகிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஹார்டாக கட் ஆகணும். அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எனக்கு இது வெந்துடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்த உடனே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணவில்ல தண்ணி, அதை ஒரு 2-3 கிளாஸ் நல்லா இந்த மாதிரி ஊற்றி எடுத்துருங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது இந்த நூடுல்ஸ் வந்து ஓவர் குக் ஆகாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நான் எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்ட் வந்து நல்லா ரிச்சாக நல்லாயிருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த பீட்ரூட் சாஸ் அது போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் தண்ணி சேர்க்கிறேன். மிக்ஸி ஜாரில் அந்த பீட்ரூட் சாஸ் எடுத்தோம்ல அதிலே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். சால்ட்டு போட்ட வரைக்கும் கொஞ்சம் செக் பண்ணியே போட்டுக்குங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பீட்ரூட் சாஸ்லேயும் சால்ட்டு போட்டிருக்கோம், நூடுல்ஸ்லேயும் போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக போட்டுக்குங்க. நீங்கள் நூடுல்ஸை வந்து பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டின உடனே நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆறிட்ட பிறகு கூட நல்லா உதிரி உதிரியாக வரும். எனக்கு பாருங்கள் இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள்.
இந்த பீட்ரூட் சாஸ் அந்த தண்ணியெலாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இதில் ஒரு 5 முதல் 7 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ண இந்த நூடுல்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு செம கலர்ஃபுல்லான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே ரெசிபியை நீங்கள் ஸ்வீட்டாக கூட நீங்கள் செய்யலாம். காரம் பிடிக்காதவங்க ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா, அப்படிப்பட்டவங்க காஞ்ச மிளகாய் இந்த பெப்பர் பவுடர்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சுகர் இல்லை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த பசங்க எதை சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த நூடுல்ஸை மட்டும் நல்லாவே சாப்பிடுவாங்க. பட் இது வந்து உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லது இல்லை, அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி கொடுத்தாலே போதும். நீங்கள் அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் நம்ம போட்டிருக்க பீட்ரூட்டு நட்ஸு எல்லாமே செம ஹெல்த்தி தான். இது நார்மலாக அப்படியே நீங்கள் சாப்பிட கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நூடுல்ஸ் செய்கிறதா இருந்தால் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.